வெறும் 3 மாதம் தான் இருக்குது உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா 12th போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் உங்கள் ஃப்யூச்சர் கெரியர் பாத்வேவை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான த பெஸ்ட் டைம். ஸோ 12th போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்ததும் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? கோர்ஸ் அண்ட் காலேஜ் பற்றி யோசிச்சிருப்பீங்க, பட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேலரி பேக்கேஜஸ் பற்றி யோசிச்சதுண்டா? ஸ்கூல் முடித்ததும் எப்படி நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் நம்ம கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிறதுக்கு ட்ரெயின் ஆக போகிறோம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. ஸோ நீங்கள் அட்மிஷனுக்கு ஒரு காலேஜில் போய் உட்காரும்போது எது பெஸ்ட் கோர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்களா? அண்ட் இதே பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் கேட்டாகணும். உங்கள் மைண்ட்லேயும் சரி, உங்கள் அப்பா அம்மா மைண்ட்லேயும் சரி, 12th ரிசல்ட்ஸ் வந்ததும் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், இது மட்டுமே தான் இருக்கும். இதை தவிர எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் அஷ்யூர்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, எங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லேர்னிங் மெத்தட் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி யோசிச்சுதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. பொதுவாக காலேஜ் சூஸ் பண்ணும் போது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஒன்று, உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிற காலேஜாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் 2-3 காலேஜஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ரிலேட்டிவ் சொல்கிற காலேஜாக இருக்கும், இல்லை வந்து வீடு பக்கத்தில் இருக்கிற காலேஜாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஃபீஸ் கம்மியாக இருக்கிற காலேஜாக இருக்கும், அப்படி இல்லைனா உங்கள் அக்கா அண்ணா கசின்ஸ் இவங்க ஏதாவது படித்த காலேஜாக இருக்கலாம், அதுவும் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபன் காலேஜை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு மேஜர் மிஸ்டேக். அண்ட் இதே விஷயம் 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருஷ வருஷமாக பண்ணிகிட்ருக்கிற ஒன்று. இதெல்லாம் தாண்டி நான் எப்படி எனக்குன்னு ஒரு கோர்ஸ் அண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ரைட் கெரியர்னு வரும்போது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற எங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா மட்டும்தான் உங்களுக்கான த பெஸ்ட் பாத்வே என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் 15 இயர்ஸாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருந்து 2000+ காலேஜஸ்க்கு மேலே 40 lakhs+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண ஒரு கம்பெனியோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அவங்களோட 1 hour உங்கள் கெரியர் பற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் ரெடியா? ஸோ இந்த 1 hourல உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸை கிளாரிஃபை பண்ணி ஒரு கிளியர் செட் ஆஃப் மைண்டோட திரும்பி வருவீங்க. ஸோ கான்டாக்ட்.